நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் ஆக்கிரத்தமாக நமக்கு சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கேட்கின்ற அநேக காரியங்கள் கிடைக்கிறது உண்டு. சில நேரத்தில் கேட்பது ஒன்று, கிடைக்கிறது இன்னொன்றாக மற்றொன்றாக இருக்கிறது. நம்ம எப்படி இருந்தா நம் வாழ்க்கையை தேவன் சந்தோஷமாக மாற்ற முடியும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆராய்ந்து பார்க்குவேன். நான் சமாதானமாக சந்தோஷமாக வாழத்தக்கதாக என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்குவேன். அநேகர் கூறுறாங்க, நிறைய பேர் சொல்றாங்க, ஆண்டவரே எனக்கு ஏன் இப்படி நடக்குது, ஆண்டவரே நான் ஏன் இப்படி இருக்கிறேன், ஒன்று பின் ஒன்றாக ஒன்று ஒன்றா வந்து கொண்டே இருக்குது, சூழ்நிலைகள் எனக்கு இப்படியே இருக்குது, ஏன் இப்படி நடக்குது, இப்படி என்ற சில கேள்விகள் நமக்குள்ளே இருக்கு. எனக்கு செவிகுணம் ஆண்டவரே, எனக்கு செவிகுணம் ஆண்டவரே சொல்லிட்டு கண்ணீரோடு கதறுவது உண்டு. இயேசு தன் பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று தான் விரும்புகிறார். அவருக்கு கீழ்ப்படுகிற மக்களை ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறார். நான் சொல்லுகிற சத்தியத்திற்கு செவி கொடுக்கிறார்களா, அவர்களிடத்திலே ஆசீர்வாதம் நிரம்பியிருக்கு. இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன்பாக அவர்கள் என்னை தேடுகிறார்களா என்பதை ஆண்டவர் நம்ம காத்து கொண்டிருக்கிறார், நம்ம தேடி கொண்டிருக்கிறார். பூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்காக நம்மை ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறார். இயேசு நம்மை நோக்கி நம்மை பார்த்து கேட்கும் கேள்வி என்னவென்றால், யோவான் 13:12 யாராவது படிங்கள். யோவான் 13:12 அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா. இந்த வசனத்திலே நாம் பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னவென்றால், நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா. வாழ்க்கை முழுவதுமாக இந்த வார்த்தையை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்னென்ன காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிறார், என்னென்ன ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், நான் உங்களுக்கு செய்கிறதை அறிந்திருக்கிறீர்களா, செய்கிறதை அறிந்திருக்கிறீர்களா, யோசித்து பார்க்க வேண்டும். அநேகர் ஊனமாகவும் ஊமையாகவும் பிச்சை எடுத்துக் கொண்டும் பெரும் வியாதியில் விழுந்து கொண்டும் இருக்கிறாங்க. நம்ம அப்படி இயேசு கிறிஸ்து நம்மளை அப்படி விட்டுருக்கிறார். எத்தனையோ ஆசீர்வதிக்கலையா, எத்தனையோ காரியங்களை நம்ம ஆசீர்வதிக்கலையா, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா. நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். இப்படி நல்ல ஆசீர்வாதமாக வைத்திருக்கும் ஆண்டவர்களிடத்துல உத்தமமான விசுவாசத்தை அவர் மீது நாம் வைக்க வேண்டாமா. மிகுந்த உண்மை உத்தமமான ஜனங்களாக நாம் இருக்க வேண்டாமா. இப்படி ஆசீர்வதித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிற தேவனை நாம் மறந்துவிட்டு, நன்மை இல்லாத இருக்கும்போது அவரை தேடுவது, நன்மை அடைந்து விட்டால் அவரை விட்டு விலகி போவது, இப்படி ஆண்டவரை ஏமாற்ற முடியும். தேவன் சொல்லுகிறார் பிரசங்கி 9:8 படியுங்கள். பிரசங்கி 9:8 வஸ்திரங்கள் எப்போதும் வெள்ளையாயும் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாக அழுக்கா இருக்கக்கூடாது, ஒரு கரை இருக்கக்கூடாது. உன் பரிசுத்தமான அந்த இதயத்தை பரிசுத்தமாக்கிக் கொண்டு கரை உள்ளே வைத்திருக்காங்க. உன் வஸ்திரம் எப்பொழுதும் என்ற வார்த்தையை கவனித்து பாருங்கள், எப்பொழுதும் வெண்மையாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் பல கட்டங்களை நாம் கடந்து போவது போய் கொண்டிருக்குது. சில வேளையிலே அந்த கட்டத்திலே துன்பம் வருகிறது, சில வேளையிலே சந்தோஷம் வருகிறது, சமாதானம் வருகிறது. எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நமக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரே வார்த்தை, உன் வஸ்திரம் எப்பொழுதும் வெள்ளையாக. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்தாலும் சரி, துன்பமாக ஒரு காலத்தில் இருந்தாலும் சரி, சந்தோஷமாக ஒரு காலத்தில் இருந்தாலும் சரி, நீ செய்ய வேண்டிய காரியம் வஸ்திரம் எப்பொழுதும் வெண்மையாக இருக்க வேண்டும். சில வேலைகளில் துன்பமோ கஷ்டமோ கண்ணீரோ வரும்போது என்ன கேட்கிறோம் நம்ம, ஆண்டவரே எதற்கு எனக்கு வஸ்திரம், ஆண்டவரே எதற்கு எனக்கு தலையில் என்ன, ஆண்டவர் பற்றி எதற்கு எனக்கு வஸ்திரம், துன்பம் வரும்போது அப்படியே விலகி போயிடும். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற இந்த பெரிதான வாக்கு திருத்தம், வஸ்திரம் எப்பொழுதும் வெண்மையாக இருக்க வேண்டும். தேவன் சொல்றா, நீ சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, இந்த வெள்ளை வஸ்திரத்தை தரித்து கொண்டு தூய்மையாக இரு.
அப்படின்னு ஆண்டவர் நமக்கு இந்த எச்சரிக்கை கொடுக்கிறார். நம்ம சிறு வயது முதற்கொண்டு ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறத அறிஞ்சிருக்கீங்க. எத்தனையோ ஆபத்துகள் நம்மளை கடந்து வந்திருக்கலாம் சிறு பிள்ளைகளிலே, வாணிப வயதிலே எத்தனையோ ஆபத்துகள் நம்மளை கடந்து வந்திருக்கலாம். எல்லாவற்றிலும் காத்து இந்த ஒரு நிலையில கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நான் உங்களுக்கு செய்ததை அறிஞ்சிருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். உங்களுக்கு இப்பொழுது வேலையிலே நல்ல ஒரு ஆசீர்வாதமான வேலை கிடைத்திருக்கிறது. நல்லாக சம்பாதித்துக் கொண்டு நல்ல நிலைமையிலே நீங்கள் இருப்பதென்றால் அது தேவனுடைய செயல். வியாதியில விடும்போது ஐயோ வேலை போக முடியலையே என்று நாம் வியாதியில விழுந்தால் சில வேலையை லீவு போட்டு இருக்கிறோம். ஆனால் அது சுகம் கிடைத்த பிறகு நாம் திரும்பவும் வேலைக்கு செல்லும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் திரும்ப கொடுக்கிறார். நான் உங்களுக்கு செய்கிறதை அறிந்திருக்கிறீர்களா? எப்பொழுதும் வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்றார். ஒரு கதை ஒன்று உண்டு, ஒரு நடந்த ஒரு சம்பவம். ஒரு சேனாதிபதி, அந்த சேனாதிபதி குடும்பத்தோட ஒரு கப்பல் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். திடீர்னு ஒரு அந்த இடத்துல அந்த கப்பல் ஒரு புயல் வந்த பிறகு அந்த கப்பல் அப்படி இப்படி ஆடிக்கொண்டு மிகவும் ஒரு சேதமடைகிறது போல அந்த கப்பல் போய் கொண்டிருக்கு. எல்லாரும் பயந்து கலங்கினாங்க அந்த பக்கம் கப்பல். ஆனா அந்த சேனாதிபதி முகத்துல மட்டும் கலக்கமே இல்லை, அப்படியே அமைதியா உட்கார்ந்துருக்கு. அவனுடைய மனைவி என்ன செய்து திகில் அடைந்து ஐயோ ஐயோ முழுக போது என்ன செய்ய போறான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு கிடந்தது மனைவி. அப்ப அந்த மனைவி வந்து அவர் புருஷனை பார்த்து சொல்லுது, உனக்கு என்ன பயம் இல்லையா? அப்படி ஜாலியா உட்காந்துருக்க, கப்பலை முழுங்குற மாதிரி சூழ்நிலை வருது, நீ பாட்டு உட்காந்துருக்கிற அப்படின்னு உடனே சேனாதிபதி முகத்தப்பி ஒரு கோபமா வச்சிருந்து அவருடைய கத்தி எடுத்து நேரம் மனைவிட்டு கொண்டு வந்த கத்திய குத்துருது. அப்ப அந்த சேனாதிபதி கேட்கிறாரு அந்த மனைவியை பார்த்து, உனக்கு என்ன பயம் இல்லையா? கத்திய குத்து வந்த பயம் இல்லை உனக்கு அப்படின்னு. அப்ப அந்த அம்மா சொல்லுது, என்னை நேசிக்கும் ஒருத்தவர் என்னை எப்படி குத்துவாரு? புருஷனை பார்த்து சொல்லுது, புருஷனை புருஷனுடைய குணத்தை விட்டு சொல்லுது, என்ன நேசிக்கும் ஒருத்தவர் எப்படி என்ன கத்தியால் குத்துவாரு? அப்ப அந்த சேனாதிபதி சொல்றாரு, அதே போல என்னை நேசிக்கும் தேவன் எப்படி என் புயல் என்ன வருவார், புயல் என்னை எப்படி அவர் வந்து சேதமடைய வைப்பார் அப்படின்னா சேனாதிபதி ஒரு பதில் கொடுத்தார். அப்ப அந்த மனைவிக்கு ஒரு புரிந்தது, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எவ்வளவு பெரிய துன்பங்கள் புயல் போல வந்தாலும் அமைதியாக தேவனிடத்துல வைத்து அதற்கு பதில் ஆண்டவரிடத்திலிருந்து வரும் என்று அமைதியா இருக்க வேண்டும். யோபை சுற்றி புயல் அடிக்கவில்லையா? விசுவாசம் என்ற கம்பத்தை பிடித்துக் கொண்டு எப்பேற்பட்ட புயல் வந்தாலும் அவர் உறுதியாக நிற்கவில்லையா? அப்பேற்பட்ட விசுவாசம் நமக்கு வேண்டும். ஏன் உங்களுக்கு மன கஷ்டம்? நான் கேட்கிறேனே ஏன் கிடைக்கவில்லை என்று ஏன் உங்களுக்கு மன கஷ்டம்? பொறுமையா கிடைக்கும். பிரசங்கி 11:6 வாசிப்போம். பிரசங்கி 11:6 படியுங்கள். நல்லா பாருங்க, காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாது, அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. நீ செய்யும் காரியம் காலையிலே மாலையிலோ முழு மூச்சாய் தவறு விடாமல் தளர விடாமல் செய்யும். ஆண்டவரிடத்தில் கேட்பது உன்னுடைய காரியம். விதை விதைத்து விடும், பலன் அவரிடத்திலிருந்து வரும். விதையாகிய வெண்வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு அதன் பலனை கர்த்தரிடத்தில் விட்டுவிடு. நீ வெண்வஸ்திரமா இரு, எப்பொழுதும் வெண்வஸ்திரத்தோடு இரு. புயல் உன்னை சுற்றி அடித்தாலும் சரி, உனக்கு எப்படிப்பட்ட காரியம் வந்தாலும் சரி, வெண்வஸ்திரம் தரித்தவனா நீ எப்பொழுதும் காத்துக் கொண்டிருக்க ஆண்டவர் அந்த காரியத்தை உனக்கு பலனாக கொடுப்பார். எது வாய்க்குமோ உனக்கு தெரியுமா? தெரியாத இருக்கிறதுனால் நீ உன் விதையை விதை, பலன் ஆண்டவரிடத்திலிருந்து வரும். நாம் விதைக்காமல் விட்டு விட்டால் பலன் எப்படி கிடைக்கும்? நாம் விசுவாசம் இல்லாமல் விட்டு விட்டால் பலன் எப்படி கிடைக்கும்? விசுவாசத்தில் உறுதியாக நிற்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. அறுவடை சரியாக இருக்க செய்ய வேண்டியதை பெண் வஸ்திரம் தரித்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்பொழுது பலன் அற்புதமாகவும் சந்தோஷமாகவும் நமக்கு இருக்கும். அப்பொழுது அந்த பலன் நமக்கு வரும் பொழுது நாம் ஒரு வார்த்தை ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம், கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுவோம், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். சோதனையை கடந்து மேற்கொண்டு போகும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறும்போது இந்த வார்த்தைகளை நாம் சொல்லுவோம். பிலிப்பியர்
10:11 சொல்லப்பட்டது போல கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். எல்லாவற்றையும் ஆண்டவர்கள் வைத்து விட்டு அமைதியாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. தேவன் சொல்கிறார், உங்களில் எந்த மனுஷன் ஆகிலும் தன் இடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு தள்ளை கொடுப்பானா, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதாரர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்து அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவருக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த வார்த்தையை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். வசனத்திலே இந்த ஒரு வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இன்றைக்கு நீங்கள் மனவேதனையில் கஷ்டப்படலாம், பணவேதனையில் கஷ்டப்படலாம், கண்ணீர், துன்பம், கவலை, பிரச்சனைகள் ஏகமாக இருக்கலாம், என்ன செய்வேன் என்று கலங்கி இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நீ திரும்பிப்பா, நான் உனக்கு செய்ததை நீ அறிந்திருக்கிறாயா? உனக்கு நன்மையானவர்களை நீ செய்து உனக்கு நீ பெற்றுக்கொண்டாய் அல்லவா? வெண் வஸ்திரத்தை எப்பொழுதும் தரித்து கொண்டு உனக்கு பலன் வரும் என்று ஆண்டவர் சொல்கிறார். வருங்காலத்தில் அதிக அதிக ஆசீர்வாதங்களை வர காத்திருக்கிறது நமக்கு. ஆண்டவருடைய பலன் மிகுதியாக வேதவசனங்களே எத்தனையோ பேர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, என்னிடத்தில் 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது ஆண்டவரே என்று நீங்கள் கதறலாம். என்னிடத்தில் 5 அப்பம் 2 மீன் தான், இப்படிப்பட்ட சூழல் ஆண்டவரே கதறலாம். ஆனால் ஆண்டவர் அதை அப்படியே 5000 அப்பமாக மாற்றிடுவார். பல்லவராக இருக்கிறார், என்னிடத்தில் 5 தான் இருக்கு, ஆண்டவர் 5000 கொடுத்தார். ஆகவே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் நம்மை நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது வெண் வஸ்திரத்தை தரிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை போல முறுமுறுத்து கொண்டிருக்கக்கூடாது. ஆண்டவர் எப்படி நம்மளை வழிநடத்துறார் என்பதை மாத்திரம் பார்க்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை போல முறுமுறுத்து கொண்டு சரியில்லை சரியில்லை சரியில்லை. ஆண்டவர் நம்ம இடத்துல பார்க்கறது என்ன, என்ன இதுவரைக்கும் என்ன செய்து கொண்டு வருகிறார் அதை பாருங்க. என்ன 21:5 இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது. கொடுத்தது ஆண்டவர் கொடுத்தது என்ன, வானத்தின் அப்பம், மன்னாவை கொடுத்தது. அதை சாப்பிட்டுக்கிட்டே வந்து இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை வெறுப்பாக. இப்படி முறுவறுப்பு ஆண்டவர்கள் பிடிக்காதவர்கள். தேவன் அவர்களுக்கு தேவ தூதர்களின் அப்பத்தை கொடுத்தார். அங்கே பரலோகத்திலிருந்து அது வந்து விழவில்லையா? எத்தனை வருஷம் விழுந்தது அந்த கானான் தேசத்துல போற வரைக்கும் அது விழுந்தது. பேர்பட்ட போஷிப்பு ஆண்டவர் கொடுத்துருக்க இல்லையா? இவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு சாப்பாடு இல்லை, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, தண்ணி, இதுதான் கவலை உண்டு. அவங்க அங்கே இப்போ வடாந்திரத்தில் முழுக்க இது ஒன்று தான் கவலை, எங்களுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை எண்ணி அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அதை விட்டுட்டு இது சரியில்லை என்று நாம் அவர்களுக்கு முன்பாக முறுமுறுத்து கொண்டிருக்க கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை கோபம் மூட்டின போது இந்த மனாந்திரத்தில் சர்ப்பம் வந்து உங்களை கடிக்கும் அப்படின்னு, பாம்பு கடித்த போது ஆண்டவரை நோக்கி பாம்பு நீக்கி விடும், பாம்பு நீக்கி விடும், பாம்பு நீக்கி விடும் தான் ஜெபம் பண்ணான். ஆண்டவர் பாம்பு நீக்கினாரா? பாம்பு ஒரு மர கம்பளை கட்டி அதை பாருங்க அப்படி பிழைப்பு. சோதனைகள் வரலாம், ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது தேவன். பரலோகத்தை நோக்கி நம்ம பார்க்கணும். பரிசுத்தமாய் வாழ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் வரும் கசப்பு கண்டு கலந்துகூடாது. நாம் வந்து கேட்கிறதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வெண் வஸ்திரம் தரித்தவர்களாக அவர் நமக்கு செய்து கொண்டிருக்கிறதை நாம் தியானித்து பார்த்து அதன்படி நடக்கத்தக்கதாக அந்த வெண் வஸ்திரத்தை தரித்தவர்களாக பூர்ணமான ஒரு வாழ்க்கையாக வாழ வேண்டும். இதைதான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கெல்லாம் அவர் வைத்திருக்கக்கூடும். அதை நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்ம அதை வந்து தடுத்து போடணும், நம்மளே தடுத்து போடுவோம். அந்த வாழ்க்கை அந்த ஆசீர்வாதம் வர்றதுக்கு நம்மளே தடையாக இருக்கும். அது ரெடியா ஆண்டவர் ஆயத்த பண்ணி வச்சிருப்பார் நமக்கு. அந்த பெற்றுக்கொள்வது நம்மளது கரத்துல தான் இருக்கும். உறுதியா ஜெபத்திலையும் உண்மை உத்தமமாக வெண்வஸ்திரத்தை தரித்தவர்களாக நின்று அவருக்கு முன்பாக உத்தமமான ஜனங்களாக வாழத்தக்கதாக உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்கள். ஆமாம்.